அஸ்ஸலாமு அலைக்கும். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டோம். சென்னையில் இருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சிறிய குழந்தை மர்மமாக இறந்துருச்சு. அதனால் எங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லை. மனதளவு நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அவருக்கு ஏர்போர்ட் வரும்போது இந்த நிகழ்ச்சிக்காக மார்னிங் ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் போட்டிருந்தாங்க. அவருக்கு வாமிட் நிறைய வந்ததுனால அவரால் ஏர்போர்ட்டில் வந்து டாக்டர் வந்து நீங்கள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து போகணும்னு சொன்னதுனால அவரால் வர முடியல. எனக்கு 10 முறை ஃபோன் பண்ணி, அம்மா நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காது, நீ கிளம்பிடு அப்படின்னாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த கன்னி பிபி தர்காவுக்கு நான் வந்து துவா பண்ண வருவேன். அப்போ இங்கே இருக்க எல்லா லேடிஸ் எல்லா பெண்களுமே, குறிப்பாக உங்கள் வீடுகளில் எல்லா வீடுகளுக்கும் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்கல்ல, எல்லார் வீட்டுக்கும் என் வீட்டுக்காரருக்கு ஓட்டு போட சொல்லி ஒரு வீடு தவறாமல் வந்தேன். எல்லாரும் எனக்கு நீங்கள் அப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்புனீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் மொத்தமாக அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, பெண்ணாக இருக்கிறதுனால எல்லாரையும் நான் ஈஸியாக எல்லாரையும் பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஒவ்வொரு முறையும் இந்த பழனியில் இருக்க ஒரு தர்கா விடாமல் என்னுடைய கணவருடைய வெற்றிக்காகவும் அவருடைய இந்த பழனியோட தொகுதியோட வளர்ச்சிக்காகவும் அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் வந்து சிறப்பாக அமையணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு முறையும் எல்லா கோயில் ஆலயங்களுக்கும் எல்லா சர்ச்சுக்கும் எல்லா தர்காவுக்கும் போவேன். இங்கே வர எல்லாருக்கும் குறிப்பாக பேர் சொல்லி தெரியலைன்னா கூட எல்லாருக்கும் என் முகம் தெரியும், எனக்கும் உங்கள் எல்லாரையும் தெரியும். ஆசையாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பெரியவங்க மேடையில் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களான்னு தெரியல, நாங்கள் லேட்டாக வந்துட்டோமா என்னன்னு தெரியல. உங்கள் எல்லோரையும் மொத்தமாக பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன ஆசைன்னா, இதே மாதிரி வந்து நீங்களும் கொஞ்சம் பேர் மேடையில் இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. நான் வந்து ஒரு 7-8 டிகிரி முடிச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து நான் டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு திருமணம் நடந்துச்சு. அப்போது நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்த பிறகு என் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த பிறகு தான் நான் டாக்டரேட் முடித்தேன். என் வீட்டுக்கார் சொல்வார், பெண்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம், அதே போல் வந்து பெண் வந்து கல்வி கற்றுனா அந்த குழந்தைங்க வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களை என்னை படித்து முடிக்கணும்ட்டு என்னை டாக்டர் பட்டம் வாங்க வச்சார். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும்னு எனக்கு ஆசை. நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிட்டால் கூட இங்கே இருக்க அண்ணன்மார்கள் எல்லாம் உங்கள் மனைவியை உங்களுடைய மகள்களை நல்லா படிக்க வைங்க. அது என்னுடைய சிறிய வேண்டுகோள். இந்த இடத்துல நாங்கள் வந்து நான் வரும்போது எல்லாமே வந்து மதம் சார்ந்து இல்லை, எல்லா மதத்தினரும் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் வரும்போதுலாம் நிறைய ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நாங்கள் வேண்டினதெல்லாம் நிஜமாகவே இன்ஷாலாம் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். மாஷாஅல்லாஹ், வணக்கம். அவர்களுக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த சமூக தலைவர் அவர்களுக்கும் பாலசந்திரம் சுன்னத்துவல் ஜமாத் நிர்வாக கமிட்டி நிர்வாகஸ்தர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கடந்த சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அண்ணே ஒரு 5 நிமிஷம் கௌரவிப்பார். பழனி வட்டார ஜமாத்தினுடைய துணை தலைவர் ஹாஜி குல் முகமது அவர்களுக்கு அருள் மெர்சி செந்தில்குமார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய செயலாளர் லியாக்கத் அலி அவர்களுக்கு பஷீர் அவர்களுக்கு நிர்வாக குழு உறுப்பினர் பாசித் பஷீர் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார். பஷீர் அகமது நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார். பாசித் பாலசந்தர் சுன்னத்தொழிலுடைய ஜமாத்தினுடைய தலைவர் ஷேக் அலாவுதீன் அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார். நிகழ்ச்சி அலகம்
நிறைய தக்பீர் வேண்ட வேண்ட.